நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு செல்லும் சாலையில திருமுக்கூடல் என்ற ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வயலாக்கவூர் என்ற அழகான கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்குள்ள வாசீஸ்வர திருக்கோவிலுக்கு போக போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலர்ஷங்கர். ஆலயத்துடைய நுழைவாயிலுக்கு முன்பாகவே இந்த அழகான நந்தியை நம்மால பார்க்க முடியுதுங்க. வாங்க ஆலயத்திற்குள்ள போகலாம். இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா இரண்டு நிலை ராஜகோபுரத்துடன் நம்மால பார்க்க முடியுதுங்க. பொதுவா எல்லா ஆலயத்திலும் ஒற்றைப்படையில தான் ராஜகோபுரத்தை நம்மால பார்க்க முடியுங்க. அதாவது 3 நிலை ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம், 7 நிலை ராஜகோபுரத்தையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆலயத்துல எங்கும் பார்க்க முடியாத 2 நிலை ராஜகோபுரத்தை நம்மால பார்க்க முடியுதுங்க. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் நந்தி பலிபீடத்தையும் நம்மால பார்க்க முடியுது. ஆலய கருவறை மண்டபத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே 2 துவாரபாலர்கள் கம்பீரமாக காட்சியளிப்பதையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. ஆலய உள் சுற்று பிரகாரத்துல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சோமஸ்காந்தர், பெருமாள், சரஸ்வதி மற்றும் அகத்திய மாமுனிவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரையும் நம்மால தரிசிக்க முடியுங்க. இந்த ஆலயத்துல 2 ராஜராஜ சோழன் பற்றிய கல்வெட்டுகளும், 1 சடையவர்மன் பற்றிய கல்வெட்டுகளும், சுந்தரபாண்டியன் பற்றிய கல்வெட்டுகளும், கோப்பெருஞ்சிங்கன் ஆகிய மன்னருடைய கல்வெட்டுகளையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு அளித்துள்ள தானங்கள் பற்றிய செய்திகள் இங்க கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்டிருக்கு. 12 மற்றும் 13 நூற்றாண்டுடைய கல்வெட்டுகளை நம்மால பார்க்க முடியுதுங்க. கல்வெட்டுக்கள்ல இந்த ஆலயம் வாரணவாதீஸ்வர முடியார் என்றும் வாரணவாசீஸ்வர முடியார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஆலயத்துடைய மூலவர் வாசீஸ்வரர் என்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாரு. கோஷ்டத்துல பாத்தீங்கன்னா இறைவனுடைய மூர்த்தங்கள் மிக பிரம்மாண்டமான முறையில விநாயக பெருமான், விஷ்ணு மற்றும் பிரம்மாவையும் நம்மால தரிசிக்க முடியுங்க. இந்த ஆலயத்தோட தட்சிணாமூர்த்தி மிகவும் கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தோடைய தூண்கள்ல சிவபெருமானும் பார்வதியும் ரிஷப வருட வாகனத்துல கம்பீரமாக காட்சியளிக்கின்றனர். கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மூவருமே காட்சியளிப்பதனால இந்த தலத்தை மும்மூர்த்தி தலமாகவும் குறிப்பிடுறாங்க.
இந்த ஆலயம் கிழக்கு பார்த்த ஸ்தலமா அமைக்கப்பட்டிருக்குங்க. இறைவன் வாசீஸ்வரர் என்ற திருநாமத்துல அழைக்கப்படுகிறாரு. அம்பாள் ஏழவார் குழலி இங்கு அருள்பாலிக்கின்றார். தலமரம் வில்வ மரம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. நவகிரகங்களுக்கென்று தனி சன்னதியாகவும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த கிராமம் வயலக்க ஊர் என்று அழைக்கப்படுது. வயல் என்றால் ஒரு வகை புல் இந்த ஊர் குளத்துல மிகுதியா வளர்ந்திருப்பதனால இந்த ஊருக்கு வயலக்க ஊர் என்ற பெயர் அழைக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. இந்த வயல் என்ற புல் கூரை வெய்ய பயன்படுத்துகின்றனர். இந்த ஆலயமானது பல்லவ மன்னன் நந்திவர்மனால கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலா சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கோவில் வனதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த ஆலயத்துல பிரதோஷம், பூர்ணிமா மற்றும் ஆருத்ரா தரிசனம், கார்த்திகேயில சோமவார பூஜைகளும் இங்க சிறப்பா நடைபெறுதுங்க. மேலும் ஹயரிக்குவரு முருகப்பெருமான், விநாயகர், ஐயப்பர் சன்னதி மற்றும் அனுமனுக்கென்ற தனி சன்னதியும் நம்மால பார்க்க முடியுதுங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலே ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.